மன்னார் மாவட்டத்தில் 11 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 11 பேரில் 6 பேர் ஏற்கனவே தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட சிலாவத்துறை சவேரியாபுரத்தை சேர்ந்த வாடியொன்றின் உரிமையாளர்களினுடைய குடும்பத்தவர்களாகவும், ஏனைய ஒருவர் அரிப்பு பிரதேசத்தில் வாடியொன்றை வைத்திருப்பவராகவும், எஞ்சிய ஒருவர் ஏற்கனவே கொரோனா நோயுடன் அடையாளம் காட்டப்பட்டு மரணித்த ஒருவரினுடைய குடும்ப அங்கத்தவராகவும், 3 பேர் முசலி பிரதேச சபையில் கடமையாற்றுகின்ற அலுவலக உத்தியோகத்தர்களாகவும் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்த்து பிப்ரவரி மாதத்தில் 25 பேரும், 2021 ஆண்டு மொத்தமாக 190 பேரும் கொரோனா நோயோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 190 பேரில் 150 பேர் சமூகத்திலும், 40 பேர் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த வருடத்திலும் நாங்கள் மொத்தமாக 8962 PCR பரிசோதனைகளை சமூகத்தில் மேற்கொண்டிருக்கின்றோம். பிப்ரவரி மாதத்தில் 334 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சுகாதார சேவையில் கடமையாற்றுகின்ற 91% அதிகமான உத்தியோகத்தர்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்குரிய இரண்டாவது தடுப்பூசி 4 வாரங்களின் பின்னர் செலுத்தப்பட இருக்கின்றது. அதே நேரம் இன்று மன்னார் போலீஸ் நிலையத்தில் 70 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு, முன்னணி நிலைகளில் கடமையாற்றுகின்ற 70 பேருக்கு சுகாதார திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டு மீதம் இருந்த தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்படும் பணி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.